மீரா மிதுன் இருந்தாங்க இல்லையா, ஃப்ரெண்டா உங்களுக்கு? நான் வர்க் பண்ணிருக்கேன். நான் விஜய் சாரோட ஒய்ஃபாக இருக்கட்டும், சூர்யா சாரோடைய ஒய்ஃபாக இருக்கட்டும், எல்லாரையும் அவங்க வந்து பயங்கரமாக கடுமையாக விமர்சிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கு. ஆக்சுவலி ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் நடக்கும். பேசிக் சேனல் ஸ்ட்ராட்டஜி அது அப்படியா? அதை தாண்டி பாவங்க ஒரு 3.5 கோடி பேர் தேவையில்லாம டெய்லி இதை ஓட்டு பண்ணிருக்காங்க. என்ன டக்குன்னு மைண்டுக்கு வருது, விஜய் சார்னால உங்கள் ஸ்மைல் ரொம்ப க்யூட்டாக இருக்கு, தலை மட்டன் பிரியாணி நான் சாப்பிட்டிருக்கேன். எவ்வளோ பெரிய சஸ்பென்ஸ், அசால்ட்டா சொல்லிட்டாங்க. கேட்கணும்னு கேட்க மாட்டாரு, he means it. உள்ள ஒரு தடவையும் வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கறதே வந்துட்டு அவருக்கு என்னவோ என் ஃபேமிலி தெரியும், என்னோட ஜென்ரேஷன் தெரியும்ன்ற மாதிரியே கேட்பாரு. அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். யாருமே தெரியலன்னு கூட அட்லீஸ்ட் அக்கா எப்படிக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா இப்படியா இருக்கலாம், அப்படியா இருக்கலாம், அப்படியா இருக்கலான்றதுதான் சொல்லுவாங்களே ஒழிய தவிர உண்மையில என்ன ப்ராப்ளம் யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா நான் சொன்னா மட்டும்தான் தெரியும். ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு அவங்கள பார்க்கணுன்ற ஒரு ஒரு அளவு கடந்த ஒரு ஆசை இருக்கும், ஆசை இருக்கும். அன்பு வேற, ஆசை வேற. அந்த ஆசை வேற விதமாகவும் போகும். எல்லாருக்கும் என்னோட பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம் தமிழக மக்களே. இந்த ஒரு தமிழ் சினிமா வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான சூப்பரான ஆர்டிஸ்ட், அவங்கள தான் இன்றைக்கி இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக வந்து உங்களை சீரியலில் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்குது, நேரில் பார்த்தோன்னா நான் ஷாக் ஆகிட்டேன். என்ன பொம்மை மாதிரி இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பொம்மமா இருக்கும் பொம்மமா இருப்பாங்கன்னு. அதுக்குன்னு உண்மையிலேயே பொம்மமா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல. ஒரே மாதிரி எப்படி போயிட்டு இருக்கு ஆக்சுவலா லைஃப்? ஏன்னா வந்து கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாரோட லைஃப்பும் கன்ஃபியூசிங்காக ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க அதெல்லாம்? கொரோனா அப்படின்றது அந்த டைம்ல ஒர்க் இல்லாம வீட்டில் இருக்கும்போது பயங்கர இரிட்டேட்டிங்கா இருந்தது. மற்றபடி நான் பெருசாக வெளில போய் அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் பெருசாலாம் வச்சுக்க மாட்டேன். ஒர்க்கு வீடு அப்படின்னு இருக்கிறனால எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில. வீட்டில் இருக்கும்போது அம்மாவுக்கு சமைச்சு கொடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு சமைச்சுலாம் தருவீங்க, சமைக்கிற பொண்ணு நீங்க. ஆமாம், எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமா இதெல்லாம்? கேட்டு பாருங்க வீட்டில் ஹஸ்பண்ட்ஸ்லாம் கேட்டு பாருங்க, உங்கள் ஒய்ஃப் சமைப்பாங்கன்னு கேட்டால் அதை ஏன் கேட்குறீங்க, நான் தான் காலையிலேருந்து முட்டை போண்டா போட்டு போகிறேன் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு லைஃப்லாம். அப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் சமைப்பீங்க, அதுவும் ஒரு ஆர்டிஸ்டா இருந்து நான் பொண்ணு தானே, அது ஓகே, பொண்ணோட பேசிக் குவாலிட்டி சமைக்கிறது தானே. அப்படி அதெல்லாம் மறந்துட்டாங்க, இப்போ பசங்களுக்கு ஆயிடுச்சு எல்லாம், சாமான தொலைக்கிறதுலேருந்து எல்லாமே. சரி ஓகே, சந்தோஷமா இருப்பார் உங்க ஹஸ்பண்டு கல்யாணம் பண்ணிக்க போறவரு. சரி, எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஆர்டிஸ்டா இருக்கும்போது உங்களோட பேர் அந்த அர்ஷிதா அப்படின்னு இருக்குன்னா அதை யாருமே காமன் ஆடியன்ஸுக்கு தெரியாது. சீரியலில் என்னென்ன பேர் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய பேர் என்னவா ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அதுதான் கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆக்சுவலி. லைக் அவங்க கேரக்டராக வந்து ரெஜிஸ்டர் ஆகி அவங்க மனசில் வாழ்ந்துட்டுருக்கேன்ல, ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு இந்த கேரக்டர் தான் நம்ம லைஃப்லேயே செம்மையாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் ஆடியன்ஸுக்கிட்டே நமக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும்ல அந்த மாதிரி? ஒன்று ஸ்பெஷலாக சொல்லணும்னா இட் இஸ் சந்தியா. சந்தியா? ஆமாம். ஏன் ஒய் சந்தியான்றது? டீன் ஏஜ் சப்ஜெக்டில் லைக் கணா கணும் கல்லூரி சாலையில் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் அந்த டீன் ஏஜ் சப்ஜெக்டில் வந்துட்டு அந்த காலேஜ் பேஸ்டாக இருக்கிறது பண்ண ஒரே சீரியல் அதுதான். ஸோ அதனால் அது ரொம்ப பிடிக்கும், அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதில் வந்து துரத்தி துரத்தி லவ் பண்ணுவேன். ஸோ ஒன் சைடட் லவ் அப்படின்றப்போ அந்த மாதிரி ஒன் சைடு லவ் லவ் பண்ணியிருக்கேன் பட் ஸோ அதனால் ஒன் சைடாக லவ் பண்ணும்போது அது லைக் இன்ஃபாக்சுவேஷனெல்லாம் கடந்து காலேஜ் டேஸில் வரும்போது நம்ம லவ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் லவ் பண்ணுவோம். அந்த டைமில் பண்ண சீரியல் தான் அது. ஸோ அதனால் அது எப்போவுமே ஸ்பெஷல் ஸ்பெஷல் லைஃப்பையும் அந்த பக்கம் சீரியலும் லைட்டாக ரிலேட் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கும்போது இன்னும் பயங்கர ஸ்பெஷலாக இருந்திருக்கு. ஆமாம், ரைட்டு. இப்போ லவ் இல்லை, இப்போ லவ் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் வேணாமே. அப்படியா? வர வேண்டிய டைம்ல வரும் அப்படின்னு இருக்கு. சம்ம சம்ம சூப்பர். ஆக்சுவலா வந்து இப்ப சீரியல்
எப்பயுமே வந்து சீரியல்லேருந்து அடுத்த லெவல் போனால் படம், இப்போ அதை தாண்டி இந்த பிக் பாஸ் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்லாம் இருக்குது. எப்பயுமே பிக் பாஸ்லேருந்து ஒருத்தருக்கு மட்டும் இவங்க இந்த 14 மெம்பர்ஸ் தான் அப்படின்றத கூப்பிட மாட்டாங்க, எல்லாருக்கும் ரேண்டமாக கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கால்ஸ்லாம் வந்திருக்கா? பிக் பாஸ் கால்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ணுற விஜய் டிவி ரெண்டு ப்ராஜெக்ட்லேயுமே வந்துட்டு முதல்ல என்ன இவருக்கு பதில் இவர் அப்படின்னு மாற்ற வேண்டியது இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும். அண்ட் பிக் பாஸ் அப்படின்றது கால் வந்தால் கண்டிப்பாக டேக் அ கால் போவீங்க. போவர் சூப்பர். அப்போ இப்போ இருக்க பிக் பாஸ் சீசனில் உங்களுடைய ஃபேவரட் யார், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? யா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் யார்? போன பிக் பாஸ்லயும் இருந்தாங்க, இந்த பிக் பாஸ்லயும் இருக்காங்க. போன பிக் பாஸ் இருந்தாலும் போன பிக் பாஸ்ல யாருன்னா இந்த பிக் பாஸ்ல யாரு இருக்கா? போன பிக் பாஸ்ல ஆக்சுவலி கண்டெஸ்டன்ஸ் யார் யார் இருந்தாங்க, மீரா மித்துன் இருந்தாங்க இல்லையா, ஃப்ரெண்டா உங்களுக்கு? கூட வர்க் பண்ணிருக்கேன் நான். உசாரா எப்படி சொன்னீங்க, வேற வர்க் பண்ணிருக்கேன். ஆமா, அவ கூட சேர்ந்து நண்டு பிராண்ட் லுங்கிக்கு வர்க் பண்ணேன். சூப்பர் சூப்பர். சோவா அவ கூட அதான் பண்ணேன். அதை தவிர்த்து ஒரு ஃபிலிம்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரு கூட. அவ கூட லைக் என்ன, அவர் கூடன்னு சொல்லலாம், ஏன்னா மக்களையும் கன்ஃபியூஷன் தான் இருக்காங்க, அவங்க அவரா இல்லை அவங்களா அப்படின்னு. ஏன்னா அவங்க பேசுறதுலாம் அவ்வளவு பயங்கர கான்ட்ரவர்சியா இருக்கு பாத்தீங்களா? தெரியும். அவ மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா, அப்படியே சொல்றா யார் என்ன நினைக்கிறான்னு சரி வெளியிலயும் சரி, அதுதான் விஷயம். ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி சப்போஸ் உங்க கூட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட்டு திடீர்னு வந்து மக்கள் ஒரு மாதிரி கோபமாக பேசுகிறாங்க அப்படின்ற போது உங்களுக்கு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இப்போ நீங்கள் சொல்லுங்க ஓப்பனாக இருக்காங்க, அது ஓகே. இருந்தாலும் ஒருத்தருடைய ஃபேமிலி வரைக்கும் போய் தாக்கலாம் அப்படின்றதுலாம் ரொம்ப தப்பாக இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து விஜய் சாரோடைய ஒய்ஃபாக இருக்கட்டும், சூர்யா சாரோடைய ஒய்ஃபாக இருக்கட்டும், எல்லாரையும் அவங்க வந்து பயங்கரமாக கடுமையாக விமர்சிச்சுட்டாங்க. அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்குது. நீங்கள் ஒரு காமன் ஆடியன்ஸாகவும் சொல்லலாம், கூட ஒர்க் பண்ண ஒரு கோ ஆர்டிஸ்டாகவும் சொல்லுங்கள், அது எப்படி, அது சரியா இல்லை, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அவகிட்ட பிடிச்ச விஷயம் வந்து என்னென்னா, அவள் டஸ்கி. என்னை டஸ்கியாக மட்டும் காமிச்சா போதும், மேக்கப் போட்டு கலராக ஏற்றலாம், ஆனால் என்னை ஏற்ற வேண்டாம், நான் இதுதான் என் கலர், இதுதான் என் ரியாலிட்டி, இப்படியே காமிங்க அப்படின்னு தான் அவள் சொல்லுவாள். அது எனக்கு அவகிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மீட் பண்ணப்போ அவகிட்ட பழகினப்போ அது லைக் அந்த கலரை கேரி பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு நான் கலரை ஏற்றுறேன், இந்த இன்ஜெக்ஷன் போடுறேன், அந்த இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்படின்னு. ஆமாம், மாறுமா? மாறும். என்னங்க இது, கொரோனாக்கு இவ்வளோ நாளாக இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கானுங்க, முடியல கலரே மாற்றலான்றீங்க. கலர்லாம் மாதிரி நிறைய இருக்குது, ஸோ அந்த மாதிரிலாம் அவள் பண்ணுவாள். பட் இப்போது அந்த மாதிரி இருக்கானா, அது அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவள் அந்த மாதிரி இருக்கா. ஸோ அதனால் நான் அவளுக்கு கால் பண்ணிவிட்டு ஏன் இப்படி பண்ணுறேன்னா அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன். அவங்க இன்னொருத்தவங்களோட பர்சனலில் நம்ம தலையிட வேணாம் சொல்லிட்டு நான் வெளியில் குட் கேர்லாக ஜாலியாக பார்த்துட்டு சரி ஏதோ போகுது நமக்கு எதுக்கு அந்த வம்பு அப்படின்னு. ஆமாம், பிக் பாஸில் வேறு யார் இருந்தாங்க? இந்த வாட்டி வந்து ரியோராஜ் தெரியும் அந்த மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது? ஹாப்பி டு சீ ஹிஸ் க்ரோத். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு, பிகாஸ் அவன் வந்து கஷ்டப்படுற பீரியட்லேருந்து லைக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினச்ச பீரியட்லேருந்து இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் க்ரோத் அண்ட் ஹார்ட் ஒர்க். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் அவனாக தான் இருக்கான். லைக் எல்லாருமே வந்துட்டு கேமராக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கிறது, கேமராக்கு பின்னாடி ஒரு மாதிரி இருக்கிறதுன்றது கிடையாது. அவன் எப்படி இருக்கானோ அப்போ பார்க்கும்போது என்னென்னா லைக் எல்லாமே வந்து பார்ப்பான், அப்சர்வ் பண்ணுவான், கலாய்ப்பான், வைப்பான், அந்த மாதிரிலாம் இருப்பான். இப்போ வந்துட்டு உலகம் தெரிஞ்ச பின் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, நானுமே அந்த வயசில் அப்படி தான் இருந்தேன், இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி அவன் பிக் பாஸ்க்குள்ளே போய் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இப்போ குட் பாயாக இருக்கான். பிக் பாஸ்க்குள்ளே போனால் குட் பாய் ஆகலான்றீங்க? குட், அது உலகம் தெரிஞ்சிடும்ல நம்ம. யார் யார் என்ன பேசு, பட் ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னா நம்ம ஒரு நாள் நடிக்கலாம், ரெண்டு நாள் நடிக்கலாம், அது எப்படி அவ்வளோ நாளும் நடிக்கலாம். அது நடிச்சுட்டு அவங்களாவே கேரி பண்ணிட்டு வெளியில வராங்கல்ல, அது முதல்ல மக்களும் அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்ற நம்பி உள்ள போணும். ஆமா, சோ இதெல்லாமே இருக்குன்றது ஆக்சுவலி அதுக்குள்ள போறதுக்கு ஒரு பெரிய மனம் தைரியம் எல்லாமே வேணும். எல்லாத்துலயும் ஒரு பிக் ஸ்ட்ரகிள் இருக்கு, அதுல போறதுக்கும் பெரிய விஷயம், அதுல அவ்வளவு
பெரிய ஹிட் கொடுத்ததும் பெரிய பெரிய விஷயம். நீங்க பாப்பீங்களா அதெல்லாம் பிக் பாஸ்லாம்? உங்க சேனல் ஷோ இருக்குல்ல டிஆர் வெரைட்டிக்கு அதிகம் இப்ப மாட்டுறீங்க பாருங்க பாப்பீங்களா? ப்ரோமோஸ் எல்லாம் பார்த்தேன். சரி, கடைசியா வந்த ப்ரோமோ என்ன சொல்லுங்க? கடைசியா வந்த ப்ரோமோ சோம். சோம் என்ன ஆச்சு சோமுக்கு? சோமுக்கு ஃபைனல் கார்டு, என்னது ஃபைனல்ஸ்க்கு டைரக்ட் டிக்கெட் பரவாயில்லங்க, அப்டேட்ல தான் இருக்கீங்க. சோம் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். அப்படி என் தலைவி 25 வருஷத்துல ஒர்க் பண்ணாத ஆளே கிடையாது. யாரை கேட்டாலும் ஒர்க் பண்ணியிருக்கேன், யாரும் என்ன பண்ணியிருக்கேன் சோமை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நான் அப்பப்போ அந்த ஆட்ல பார்ப்போம், இப்போ சூரரை போட்டுற படத்துல ஒரு ஷாட்ல வந்துருப்போம், இது நம்ம சோமாச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி எப்பயாவது ஆட் தான் அவரை பார்த்துருக்கோம். பயங்கர ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுல இப்போ பிக் பாஸ்க்குள்ள வந்து பயங்கர ரெஜிஸ்டர் ஆகிட்டாரு. அவரை பத்தி சொல்லுங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா நாங்கள் அவர் பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் கேமராவில் எடிட்டர் வெர்ஷன் நிறைய போயிடும். அவங்களுக்கு எது தேவை, எது கான்ட்ரவர்சி, அது மாதிரி வச்சு காட்ட போறாங்க. உங்களுக்கு நீங்க பார்த்த சோம் எப்படி? சோம் வந்துட்டு லைக் எப்படி சொல்றது, அவனை ஆட் அவன் மாடலிங்ல இருந்தா, ஸோ அந்த பீரியட்ல நான் மாடலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு சோமை தெரியும். எப்படி சொல்றது, மனசுல எதையும் லைக் ஒரு குழந்தைத்தனம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும் இல்ல, சம்டைம்ஸ் அப்போ அப்படி, ஆனா இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல. உள்ள போகும்போது நிறைய பேர் மாறிட்டு தெரிஞ்சு உலகம் அறிஞ்சு ஊர் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு வருவாங்களே, அடிபட்டு வருவாங்களே. ஸோ ஹீல் பி அ டிஃப்ரெண்ட் பர்சன் வெளில வரும்போது. ஸோ உள்ள ஐ மீன் லைக் வெளில நான் ஒர்க் பண்ணும்போது எதுவுமே மனசுல வச்சுக்க மாட்டான். எல்லாமே எல்லாருக்குமே போய் பேசுறது, வந்து ஹாய் சொல்றது, பேசுறது, லைக் அதான் எதுவுமே மனசுல வச்சுக்கிறது கிடையாது. உங்ககிட்ட இது இருக்குன்னா நான் உங்களை எங்கே பார்த்துருக்கேன், ஆனால் எங்கன்றதுதான் தெரில. ஒரு சில பீப்புள் மேனேஜ் பண்ணுவாங்கல்ல, ஆமாங்க நான் உங்களை இங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ண, அவர் அப்படி கிடையாது. தெரியாது இல்லை, எனக்கு எங்கேயும் பார்த்துருக்கேன் ஆனால் எங்கன்றது எனக்கு தெரில அப்படின்றது ஃப்ராங்காக அக்செப்ட் பண்ணிடுவார். அதுதான் ஸோ ஸோ ஐ டென்ட் ஃபைண்ட் எனி டிஃப்ரென்ஸ் தான் ஏகப்பட்ட பேர் வந்து ஃபைனல்ஸ் போவாங்களா ஃபைனல்ஸ் போவான்றாங்க. அதில் ஆரி ப்ரூப்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு, அவர் தான்ப்பா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிக் பாஸ்னாலே அது டைட்டில் தப்பாக கொடுத்துட்றாங்கப்பா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, மக்கள் யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆரி ஃபைனல்ஸ் வராரா இல்லை வேறு யாராவது அந்த டைட்டில் வின்னரா ஆவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசுக்கு என்னப்படுது இந்த ப்ரோமோ பார்த்த வரைக்கும்? ப்ரோமோ பார்த்த வரைக்கும் ஆக்சுவலி ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் நடக்கும். ஆமாம், தெரியும், நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆள் தான் வந்துட்டு அங்கே வந்து வின்னராக, அதுதான் பிக் பாஸ். எதிர்பாராத எதிர்பார்க்க, ஆமாம், டைட்டில் டேக் பேசிக் சேனல் ஸ்ட்ராட்டஜி, அது அப்படியா? பேசிக் ஆல் சேனல்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிதான். நீங்க என்ன நினைச்சீங்களோ நாங்க பண்ண மாட்டோம், நாங்க புதுசா ஒன்னு பண்றோம். புதுசா பண்ணுவோம், அது எப்படி நீங்க நினைப்பீங்க? நாங்க என்ன வேணா நினைப்போம், நாங்க இத்தனை பேர் மேல வொர்க் பண்றோம், ஈஸியா கெஸ் பண்ணிடுவீங்களா? அதை தாண்டி பாவங்க ஒரு 3.5 கோடி பேர் தேவையில்லாம டெய்லி இதை ஓட்டு பண்ணிருக்காங்க. அவங்க நிலமை எல்லாம் பார்த்தா ரொம்ப, அதுல நம்ம வீட்லயும் ஓட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க, கவலை எல்லாம் படாது. எங்க வீட்டுல தான் பண்றாங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுல என்ன டிஃபிகல்ட்டான பார்ட்னா, அங்க இருக்கிறவங்க இல்ல நியாயமா இருக்கிறவங்கள வந்து ஓட் பண்ணுமா இல்ல வந்துட்டு லைக் கோவம்ன்றது ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பர்ஸ்ட் ஆயிடும் கண்டிப்பா. சோ உள்ள நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸை வந்து ஓட் பண்ணுவா இல்ல நியாயமான பர்சன் ஓட் பண்ணணுமா அப்படின்னு அப்படின்ற தாட் உங்களுக்கும் கண்டிப்பா அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வந்திருக்கும். நீங்க ஏதாவது ஓட் பண்ணிருக்கீங்களா? நான் பாலிடிக்ஸ்லயே ஓட் போட மாட்டேன். அப்படியா? ஏங்க? ஐ ஹேட் பாலிடிக்ஸ். வைங்க, ஐ ஹேட். ஏகப்பட்ட சீரியல்ஸ் படங்கள்லாம் பண்ணிருக்கீங்க, பட் இருந்தாலுமே வந்து லைஃப்ல வந்து ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டே வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணுறோன்னா அதுக்கடுத்து வந்து சினிமோடகிராஃபிக்கில் என்ன, நம்ம நார்மலாக உட்காரும் போதே பார்ப்போம் லைட்னிங் எப்படி பண்ணுறாங்கன்னு, ஒரு ஒரு விஷயமா லேர்ன் பண்ணிட்டே வரும். ஆனால் நமக்கு இந்த ஆக்டிங்கை தாண்டின்ற ஒரு விஷயம் தோணும், இது நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேர் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, ஒரு சில பேர் எடிட்டர் ஆவாங்க, திடீர்னு ஒரு சில பேர் மியூசிக் டைரக்டர் ஆவாங்க. அந்த மாதிரி இன்னொரு ஒரு துறை மேலே ஒரு பேஷன் ஆகும், மாறும் அது. உங்களுக்கு அந்த மாதிரி இது மேலே ஏதாவது ஆசையாக இருந்திருக்கா, இது நம்ம லைஃப்பில் பண்ணலாம் ஒரு ஐடியா ஏதாவது இருந்திருக்கா? அப்படி இது இல்லைனா இது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி மாதிரி போகல. இல்லை இது இல்லைனா இதுன்னு கேட்கல, இது பண்ணிட்டு இருக்கும் போது இது பண்ணலாம் ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஆக்சுவலி எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படியா? டைரக்டராவுமா? டைரக்டரா ஒர்க் பண்ணேன். அந்த மாதிரி தான் கேட்கறேன். இபி அசிஸ்டன்ட் இபி கம் செக்ரட்டரியா ஒர்க் பண்ணேன், அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன சீரியல்ல?
அது படத்துல படத்துல என்ன படத்துல மறக்குது நானே அப்படியா ஆமா ஹல்லோங்க அதுல இபி அசிஸ்டன்ட் கம் செக்ரட்டரியா வர்க் பண்ணேன் சூப்பர் அப்புறம் ஆட்ஸ்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ணிருக்கேன் மீடியா பிடிக்கும் பாஷன் அதுல வந்து நடிக்க தான் பண்ணணும்ன்றது கிடையாது நடிப்பு வந்து என்னோட மெயின் பாஷன் அது இல்லைன்னா எனக்கு வேற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு எதுவுமே தெரியலன்றது சொல்லக்கூடாது இவ்வளோ வருஷமா இண்டஸ்ட்ரியில இருந்து ஸோ அதனால எல்லாமே தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு பேசிக்காக நிறைய விஷயம் கற்றுக்கிறது ரொம்ப பிடிக்கும் தெரியலன்னா தெரியலன்னு அட்மிட் பண்ணுறது கிடையாது சொல்லுங்க நான் கற்றுக்கிறேன் இல்லைனா நான் கற்றுக்கிட்டு வரேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏ வேண்டாங்க எனக்கு தெரியாதுங்க நான் போயிடுறேங்க அப்படி கிடையாது அப்படி குவிட் பண்ணி போக மாட்டேன் வேற லெவலுங்க அதுதான் முக்கியமான ஒரு குவாலிட்டின்னு நினைக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை மிஸ் பண்ணாமல் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அடுத்த லெவல் போகிறோன்றது முக்கியமாக இப்போ சொன்னீங்களே ஏடியாலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்டைலிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ உங்களுக்கு மேக்கப் மேலாம் தேவையே இல்லை மேக்கப் அதுதான் சொல்கிறேன் தெரியுது எனக்கு அது ஸ்டைலிஷ்னா எடுத்து அதுவும் வந்துடும் அதனால நான் சொல்லிட்டேன் மேக்கப் ஹேர் ஸ்டைலிங் அது எல்லாமே ட்ரெஸ்ஸிங் எல்லாம் அது உள்ள வந்துடுது அதெல்லாம் தெரியும் எனக்கு அதுதான் சொல்றேன் மேக்கப் மேனாலே கிடையாது யாருமே கிடையாது நீங்களே போய் உட்காந்து கொடை மட்டும் நாங்க போனேன்னா நான் சொல்லுவேன் ஆனா நான் சண்டை போடுறேன் அப்போன்னு பார்த்து மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த பட்ஜெட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பார்க்கும்போது இவ்வளவு மேக்கப் போடுறேன் மேக்கப் மேன நீ கூப்பிட வேணாம் அப்படின்னு அன்னைக்குன்னு பார்த்தேன் மேக்கப் மேன கூப்பிடுங்க எனக்கு நெயில் பாலிஷுக்குமோ வேணும் அப்படின்னு வேணானு அவங்க இல்ல எனக்கு வந்து என்னன்னா என்னாலும் அவங்க பொழப்பு கிடக்கூடாது என்னாலும் அவங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு போகுதுன்னா ஐம் ஹாப்பி ஃபார் இட் அப்படி தெய்வத்துக்கே மாறு வேஷமா சீரியஸா நடந்துருக்கு இதெல்லாம் என்னங்க நீங்க வேற மாதிரி ஒண்ணு பண்றீங்க தலைவன் சிம்புவை தான் இதெல்லாம் பாத்திருக்கேன் தலைவனுக்கு எல்லாமே தெரியும் ஏய் நான் எல்லாமே பண்ணுவேன்டா அப்படின்னு வா போல அதுக்கப்புறம் அப்படி இல்லைங்க சொல்றேன் எல்லாருமே பிடிக்கும் பட் இருந்தாலும் நம்ம பார்க்கும் போது எல்லாமே தெரியும் அப்படின்றாங்க அப்படிலாம் இல்லைங்க நீ ஆங்கராவும் இருந்திருக்கேன் எனக்கு எல்லா துறைகளும் தெரியும் எல்லா கலைகளும் தெரியும் அப்பல்லாததே கிடையாது அப்படின்னு வேற மாதிரிங்க நீங்க இன்னும் வேற என்ன இருக்கு பார்த்து பேசுங்க உட்காந்துருவேன் தெரியுது இல்ல நீங்க பிக் பாஸ்லயே உட்காருங்கன்னு நினைக்கிறேன் ஆங்கரா கமல் சார் நாலு சீசனா பண்ணிட்டீங்க ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் மாதிரி வேற யாரும் வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியாது தலைவன் தான் எப்பயுமே பெஸ்ட் அவர் கண்ணாலே பேசுவது ஒரு மாதிரி பண்றாருங்க ப்ரோமோலயே ஒரு மாதிரி பண்ணி விட்டுறாருங்க மனுஷன் ஒரு மாதிரி வெறி ஆக்கிடுறாரு இன்னைக்கு எபிசோடு பாக்குறேன் அவ்வளவுதான் எவன்லாம் அந்த நாலு நாள் எபிசோடு பாக்கலன்னா கூட அந்த சாட்டர்டே எபிசோட்ல உட்காந்துருவானுங்க அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அது எனக்கும் நடக்கும் நான் சாட்டர்டே உட்காந்துருவேன் நீங்களும் அந்த அதுதான் அவருக்காகவே ஹீஸ் எ வண்டர்ஃபுல் பர்சன் அவர்கிட்ட இருந்து எது தெரியாது எதுக்கு எது வந்து கத்துக்க முடியாம இருக்கிறதுன்றது நம்மளால சொல்லவே முடியாது கத்துக்கிட்டே இருக்கலாம் எதை பத்தி எடுத்தாலுமே அவர் ஒரு பேச்சு பேசுறாரு சோ அது வந்து பாயிண்டா தான் இருக்கும் ஏதோ தெரியாம ஒரு நாலு அந்த சும்மா ஏமாத்துறதெல்லாம் இருக்கு தெளிவா டீடைலா கரெக்ட்டா அதுவும் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் இருக்குல்ல அது ஒரு சென்டென்ஸா இருந்தாலும் ஒரு வேர்டா இருந்தாலும் கரெக்ட்டா அடி நறுக்குன்னு இருக்கும் கரெக்ட்டா சொல்வாரு அது லைக் அதனால தான் சொன்னேன் வேற யாரும் வந்தா அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது சூப்பர் அப்படியே மாதிரிங்க அதே மாதிரி இந்த விஜய் டிவி அப்படின்னும் போது ஒரு சில ஷோஸ்னு அப்படியே ரெஜிஸ்டராக இருக்குது இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு பிக் பாஸ்னால் ரெண்டு குக் வித் கோமாளின்னு இப்போ போயிட்டுருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன நீங்கள் சமையலாக செம்மையாக பண்ணுன்றீங்க அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கா நம்மளும் அந்த ஷோலாம் போய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது ஏன்னா அதை பற்றி மக்கள் நிறைய பேசுகிறாங்கும் போது நமக்குள்ளுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நாமளுமே அதை என்டர்டைன் பண்ணாமல் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு சோனுக்குள்ளே இருக்குன்னு ஆசைப்படுவாங்க அதனால் கேட்குறேன் குக் வித் கோமாளி அப்படின்றது கிடையாது நான் பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடியே குட்டி குட்டி ஷோஸ் இருக்கும் ஒரு ஒரு சேனல்ஸில் லைக் கேம் ஷோ மாதிரி அந்த மாதிரி கேம் ஷோஸ் எல்லாம் வரும்போது நான் பேசிக்காக வீட்டில் ஏதாவது பண்ணும்போது நான் வந்து யோசிப்பேன் லைக் திஸ் இஸ் அ டாஸ்க் ஃபார் மீ ஸோ வை டோன்ட் ஐ டேக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து இது தூக்கிட்டு போகணும் இதை எடுத்துகிட்டு போகணும் ஒரு பொண்ணாக இருந்தால் ஏன் பண்ண முடியாதா என்ன அது பண்ணலாம் அது கரெக்டா இருக்கும் சோ அது பேசிக்கா டிபெண்டன்ஸ் பிடிக்காது அப்படின்னு அந்த டாஸ்க் எல்லாம் வரும்போது நம்மளை கூப்பிடும் போது ஃபர்ஸ்டே
இந்த விஜய் டிவியில இன்னொரு டாஸ்க் வந்துச்சுல, லைக் ஒரு உயிரை பணைய வச்சுட்டு. ஆமா ஆமா, அந்த மேல அந்த கம்பி மேல ஏறுவாங்க, அங்க இருந்து அப்படி குதிப்பாங்க, தெரியாம உண்டா கீழே விழுந்துருவோம். ஆனா ரோப் எல்லாம் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் சொல்றேன், எப்படினாலும் மிஸ் ஆகி சின்ன அடிபட்டாலும் பெருசுதான், பெரிய விஷயம் தான். அவர் ஹைட்ல இருந்து விழும் போது அதெல்லாம் எனக்கு அப்பவே எனக்கு தாட் இருந்திருக்கு, நான் இப்படி வந்து குட்டியா இருக்கேன் அப்படின்றதுக்காக. அந்த பாப்பாவை கூப்பிடாதீங்க இல்ல. மெயினான ஒரு அது ஒரு பிக்கெஸ்ட் பிளஸ் பாயிண்ட், அட் தி சேம் டைம் பிக்கெஸ்ட் மைனஸ் பாயிண்ட். என்னன்னா, குழந்தையில இருந்து எல்லாரும் என்ன பாக்குறாங்க, வளர்ந்துருச்சு அப்படி இருக்கும். சம்டைம்ஸ் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம யாருமே தெரியாதுன்னு நினைச்சு ஒரு இடத்துக்கு வந்திருப்பேன், கடைசியில பார்த்தா எனக்கு யாரும் தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம என்ன சொல்றது, நம்மளோட லைக் பிளேட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவாங்களே, அந்த அக்காவையாச்சும் எனக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பர். யாருமே தெரியலன்னா கூட அட்லீஸ்ட் அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆனா அது ஒரு ஹாப்பியா ஹாப்பியா இருக்கும். ஏன்னா எங்க போனாலும் நம்மள யாராவது ஒருத்தருக்காவது தெரிஞ்சவங்க இருக்காங்க, கண்டிப்பா உங்களை எல்லாருக்குமே தெரியும், அது டவுட் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துடும். எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வந்து அது கண்டிப்பா. ஆனா வந்தவனே பார்த்தேன், இன்னி என்ன வேணா பேசு, நானும் ஆங்கர் தான்டா, நானும் எல்லா நானும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு பழகிறதெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஜாலியா இருந்தீங்க. ஆனா வீட்டுல எப்பயுமே இந்த மாதிரிதானா, அம்மா அப்பா எல்லாம் என்ன சொல்லுவாங்க? நான் பேசாம இருந்தேன், என்னடி ஏதாவது பிரச்சனையா, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா, ஓகேயா, நார்மல், ஃபைன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுதான் பேசிக்கிட்டே இருக்கணும், கையோடன்னு பேசிட்டேன்னு சொல்லுவாங்க. இரிட்டேட்டிங்காக இருக்கும் சம்டைம்ஸ் வெளியில் பார்க்கும்போது, பட் இன்னி வரைக்கும் யாரும் என்ன அப்படிலாம் சொன்னதில்லை. அப்படிதான் லைக் அது அது I feel that rap epome and the positivity rap அத சொல்லலாம். பாசிட்டிவிட்டியா இருக்கு, ஒரு மாதிரி ஈர்த்துட்டே இருக்கீங்க, அது நல்ல விஷயம். அதுதான் வேணும் எனக்கு கண்டிப்பா. சூப்பர். பிகாஸ் இப்போ ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல சைன் பண்றேன், அந்த ஹீரோ யாருன்னு எனக்கு தெரியாது. அவர்கிட்ட நான் போயிட்டு ஒரு பொண்ணா இருக்கும்போது ஒரு பையன் வந்து பேசும்போது வந்துட்டான் அலையறதுக்கு, வந்துட்டான் ஏதாவது ஒன்று பேசியாகணும், ஒரு பொண்ணு அழகா இருந்துடக்கூடாது அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் இந்த பொண்ணுங்களுக்கு ஸ்வயங்கு போகும். ஓகேயா? ஸோ அதனால அந்த பசங்களுக்கு ஈகோ அடிச்சுட்டு பேசாமல் இருப்பாங்க. நான் போயிட்டு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நானே பேசிடுவேன், அப்போது பிரச்சனை இல்லை. ஒரு மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி ஆகிடும். ஷார்ட்ஸ் பண்ணும்போது இன்பிட்வீன் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற டிஸ்கஷன் வரும், பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அவுட் ப்ராஜெக்ட் வரும்போது. எல்லாத்துக்கும் மேலே ஃபர்ஸ்டே இன்டிமேசி சீன் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு சுத்தமாக கம்ஃபர்ட்டே இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எடுத்தோடனே இந்த மாதிரி கொண்டு வரணும். நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேலே எனக்கு இன்டிமேசி கைண்ட் ஆஃப் இதெல்லாம் வந்திருக்கு. நான் அந்த கம்ஃபர்ட் ஜோன் போன உடனே நான் கொண்டு வரலை அப்படின்னா அது கம்ஃபர்ட்டாக பண்ண முடியாது. அது அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நம்ம வந்து அந்த இன்டிமேசி கைண்ட் ஆஃப் ஏதாவது பண்றோம் அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு அதை ஃபீல் ஆகணும் கண்டிப்பா. லைக் அந்த அவங்களுக்குள்ள அந்த அவங்களோட லவ்வரை ஃபீல் பண்ணணும் கண்டிப்பா. அந்த மாதிரி நம்ம அவுட் கொடுக்கணும். அதுல நம்ம இங்கே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலன்னா அங்கே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட். அது எப்பவுமே தாட் இருக்கும். ஆமாங்க, வேறு லெவல் பண்ணுறீங்க. ஆக்சுவலி இப்போ இது கேட்கணும் வந்து, இப்போ இந்த மாதிரி ஒரு சில பேர் உண்மையாலே நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் கூட இந்த மாதிரி உங்களை மாதிரி நினைக்கிறவங்க வந்து அங்கே அந்த சீக்வன்ஸ் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சீன்ஸ்லாம் ஒழுங்காக பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அதுவே அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு பண்ணுவாங்க, அது நமக்கும் தெரியும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து இப்போ அடுத்தது நான் அந்த க்வெஸ்சன் கேட்குறேன், ஃபஸ்ட் இது ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஓகே. அது என்ன அவுட் ஆஃப் த பாக்ஸ்னா, கேமரா கட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பேசுவேன், ஹாய் பாய் அதெல்லாம் பேசுவேன். ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா நம்ம அவாய்ட் பண்றது, எங்க கட் பண்ணோமோ அங்க கட் பண்ணோம், எல்லாத்தையும் பண்றதையும் பண்ணிட்டு நீ பேசுறதும் பேசிட்டு அதுக்கப்புறம் பையன் சரியில்லாம் அவன் அட்வான்டேஜ் எடுத்துட்டான், மிஸ்பிஹேவ் பண்ணிட்டோம், இப்படி மெசேஜ் அனுப்பினான் அப்படி மெசேஜ் அனுப்புறேன்னு சொன்னா நீ இடம் கொடுத்தனால தானே பக்கத்துல வந்தான். எல்லாரும் முன்னாடியும் தான் நீ வந்துட்டு க்ளோஸா இருந்திருக்க பேசிருக்க, நீ தனியா ரூம்ல போய் பேசல கண்டிப்பா. ஓகேயா? நாலு பின்னு ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா கூட ஆடியன்ஸ் இருக்காங்க லைக், ஸோ அதனால அது இஷ்யூ ஆகாது. தனியாக போயிட்டு அந்த மாதிரிலாம் அடிச்சு பேசி சிரிச்சு பேசினா அப்போ தான் க்ளோஸ் ஆகிட்டுப்பாங்க. இட்ஸ் ஜஸ்ட் லைக் நீ எங்கே எங்கே இருக்க, எப்படி இருக்க, என்ன பண்ண போகிற அப்படின்றது தான் இட் மேட்டர்ஸ். பயங்கர தெளிவாக இருக்கீங்களே நீங்கள். அடுத்ததான் என்னென்னு சொல்ல வந்தேன்னா, இப்போ நீங்கள் சித்ரா அவங்க இறந்து போனாங்க, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இறந்து போயிருக்காங்க, முக்கியமாக ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இறந்து போகிறாங்க அப்படின்னும் போது
திடீர்னு யாரோ யாரோடைய பேர்லாம் உள்ள வரும். முக்கியமா வந்து இந்த வாட்டி அவங்க இறந்து போகும்போது வந்து நிறைய பொலிட்டீஷியன்ஸ் பேர்லாம் சொல்றாங்க, அவங்களாலதான் அவங்க அந்த மாதிரி சூசைட்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது, இப்ப நார்மலா நீங்களுமே ஒரு ஆர்டிஸ்டா இருக்கும் போது ஒரு பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்குமா, இந்த மாதிரி என்ன சொல்றது நீங்க வந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? அந்த மாதிரி கேட்கிறேன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு அவங்கள பார்க்கணுன்ற ஒரு ஒரு அளவு கடந்த ஒரு ஆசை இருக்கும், ஆசை இருக்கும், அன்பு வேற, ஆசை வேற, அந்த ஆசை வேற விதமாகவும் போகும். அதனால வர்ற ப்ராப்ளம் அவங்கள நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இட் மேட்டர்ஸ். நம்ம அவங்கள வந்து நீட்டாக ஹேண்டில் பண்ணுறோன்னா பிரச்சனை கிடையாது, மற்றபடி வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமேட்டிக்காக போதுன்னா அது ப்ராப்ளமாக முடியும். அது என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா இப்படியா இருக்கலாம், அப்படியா இருக்கலாம், அப்படியா இருக்கலான்றது தான் சொல்லுவாங்களே ஒழிய தவிர உண்மையில என்ன ப்ராப்ளம் யாருக்குமே தெரியாது. நான் சொன்னால் மட்டும்தான் தெரியும். இப்போ அவள் வந்து சொல்கிற கேஸ் கிடையாது, லைக் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனைன்னு சொல்கிற கேஸ் கிடையாது. அதனால தான் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு இது சொல்லிட்டு இருக்காங்க, லைன் சொல்லிட்டு இருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் தி டே சின்ன திரையில் ஐ ஃபீல் லைக் யாருமே வந்துட்டு லைக் இவ்வளோ சச்ச எப்படி சொல்கிறது அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் சித்ரா. ஸோ எப்படின்னா சித்ரா வந்துட்டு நான் பெருசாலாம் ஒர்க் பண்ணது கிடையாது சித்ரா கூட, விஜயா இருக்கும்போது நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மற்றபடி இல்லை சன்லியா இல்லை வேற வேந்தரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், மாற்றி மாற்றி கேம் ஷோஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன், நான் பெருசாக கனெக்டு டச் எல்லாம் கிடையாது, பட் எல்லாரோட மனசையும் ஒரு செகண்ட் ஷேக் பண்ண வச்சுட்டா, தட் இஸ் வாட் ஹர் ஹார்ட் ஒர்க் இஸ். அவள் வேறு எங்கேயும் போயிட்டு எதுவும் பண்ணணுன்னோ இல்லை அவார்டு வாங்கணுன்னோ அதெல்லாம் எதுவுமே அவசியம் கிடையாது. ஒரு சொல்லுவாங்களே ஒரு குலுக்கு குலுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவள் எல்லாரையுமே ஒரு செகண்ட் வந்து எப்படி சொல்கிறது இது உண்மையா பொய்யா இருக்கக்கூடாதா இந்த நியூஸ் அப்படின்னு எல்லாருக்குமே பழகாத அவங்களுக்கு கூட அந்த தாட் வர்ற மாதிரி அவளோட க்ரோத் அவளை வந்துட்டு அந்தளவுக்கு ஐ மீன் லைக் வளர்ந்துட்டா. ஸோ அது அதுதான் எனக்கு வேறு எதுவும் அவளை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை. கண்டிப்பாக புரியுது, உண்மையிலேயே வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். சரி ஓகே, அப்போ அடுத்தது வருவோம். ஆக்சுவலாக வந்து தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அது இருக்குது. இப்போது கரண்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் தான் எது? படம் சொல்கிறேன், சீரியல் சொல்கிறேன், ஏன்னா அது தெரியும். சீரியல்னும் போது பார்ப்பாங்க என்னம்மா உனக்கு அந்த ப்ராஜெக்ட் தான் பிடிச்சிருக்காமே அதுவே கேட்பாங்க. நான் படத்தை தான் சொல்கிறேன். என்ன யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படியா? கேள்வி கேட்டால் நான் திருப்பி கேட்டு விட்ருவேன். அவன் நீங்க சொல்லு பார்த்துக்கலாம். நான் முதல்ல சீரியல் பதிலே சொல்ல மாட்டேன். அப்படியா? ஆமாம், இதுலேருந்து பிகாஸ் நான் பண்ணுறது ரெண்டு சீரியல், ஸோ ரெண்டுமே எனக்கு வேற வேற வகையில் கனெக்டட். நாம் இருவர் நமக்கு இருவர் வந்துட்டு தே ஆர் கம்ப்ளீட்லி லைக் அ ஃபேமிலி ஃபார் மீ. எல்லாருமே அதில் ஒர்க் பண்ணுற டைரக்டர், கேமராமேன், லைக் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து லிட்ரலி நான் வந்து மாம்சம் மாமான்னு கூப்பிட்றேன்னா நார்மலாகவே அவர் மாம்ஸ் தான் கூப்பிடுவேன். போன சீரியலில் அவர் அத்தான்னு கூப்பிட்டேன், நார்மலாகவே அவர் அத்தான் தான் கூப்பிடுவேன். இந்த தடவை மாம்ஸ்னு கூப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா போன சீரியலில் நான் அத்தானு கூப்பிட்டேன். இல்லை நான் அப்புறம் லைக் செட் ஆகிட்டேன், பிரச்சனை இல்லை. அது இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி லைக் அ ஃபேமிலி ஃபார் மீ. இது வந்து எப்படின்னா லைக் நெக்ஸ்ட் லெவல் லைக் ஹீரோயின் அப்படின்றப்போ என்னை நம்பி அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஒரு ப்ரெஷராக நம்ம மண்டையில் எடுக்கல. இட் இஸ் ஜஸ்ட் தட் அந்த ஆடியன்ஸ்க்கு நான் எந்தளவுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன், கேரக்டராக கொடுக்குறேன்றது தான் எனக்கு அதுதான் முக்கியம். எனக்கு அந்த டீமை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றது கிடையாது, எனக்கு நான் சாட்டிஸ்ஃபைடாக ஆடியன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துட்டால் போதும். வேறு எதுவும் சூப்பருங்க, வேற மாதிரி பண்ணிட்டீங்க. இப்போ மாஸ்டர் பொங்கலுக்கு வந்து ஈஸ்வரன் வருது, மாஸ்டர் வருது, எந்த படம் ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பீங்க? இது இது மாஸ்டர் வருது, ஈஸ்வரன் வருது, எந்த படம் ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பீங்க? நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற அளவுக்கு எனக்கு ஷூட்டு விடுவாங்க. பரவாயில்ல, நீ எந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்க? இப்போ மாட்டீங்கல்ல? இப்போ நான் மாட்ட மாட்டேன்ல, ஏன்னா மாஸ்டர்ல என் ஃப்ரெண்டு நடிச்சிருக்கால. ஓ அப்படியா? ஓகே, அதனால இப்படி சொல்லிடுறீங்க. என் ஃப்ரெண்ட் நடிச்சதுனால மாஸ்டரை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். ரைட்டு, சரி ஓகே. இதுக்கப்புறம் நான் என்னத்தை சொல்றது, 100% நீங்க என்ன எப்படி எல்லாமோ மாட்ட விட ட்ரை பண்றீங்க, ஆரம்பத்துல முடிய மாட்டேன், ஆனா நான் சிக்க மாட்டேன். ஆனா கேள்வி கேட்பேன், ஏதாவது உங்களை மாட்டதுக்கு ட்ரை பண்ணுவேன். சரி ஓகே, டக் டக் நான் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்டோட பேரா சொல்றேன், அதுல உங்களுக்கு அவங்கள பத்தி என்ன டக்குன்னு ஞாபகம் அதை ஷேர் பண்ணுங்க. என்ன ஜாலியா உங்க இஷ்டம் தான். விஜய் சார்,
உங்களுக்கு அவரை பற்றி என்ன விஷயம் தோணுது, என்ன டக்குன்னு மைண்டுக்கு வருது விஜய் சார்னாவே? உங்கள் ஸ்மைல் ரொம்ப க்யூட்டாக இருக்கு. அது அந்த விஷயம்தான். சூப்பர். அடுத்து தலை. தலை மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி ஏன்னா அவர் சமைப்பாரு, அதனால நான் சாப்பிட்ருக்கேன். எவ்வளோ பெரிய சஸ்பென்ஸ், அசால்ட்டாக சொல்லிட்டாங்க. என்ன தலை வேற மாதிரி இருப்பாங்க. என்ன பேசினாரு அவர் பாத்துருக்கிற சீரியல் ஏதாவது? ஹவ் ஆர் யூ? அதே மாதிரி பண்ணீங்க எல்லாம் இருந்துச்சுங்க சீரியஸா. அப்புறம் கலாய்க்கெல்லாம் இல்ல, அவர் ஸ்வீட்டா சொல்றாரு. நானும் கலாய்க்கலங்க, நானும் சீரியஸாக சொல்றேன். அவரும் பார்த்துருக்கோம்ல, ஒரு நார்மலா பேசுறதுக்கும் கேக்குறதே வந்து எப்படி இருக்கணும். பேசிக்கா யாராவது பார்த்தா ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே அப்படின்ற மாதிரி கேட்கணும்னு கேட்க மாட்டாரு. He means it. ஒரு தடவையும் வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கறதே வந்துட்டு அவருக்கு என்னவோ என் ஃபேமிலி தெரியும், என்னோட ஜென்ரேஷன் தெரியும்ன்ற மாதிரியே கேட்பாரு. அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்புறம் என்னதான் சொன்னாரு, பிரியாணி நீங்க இந்த மாதிரி விஷயத்த சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் சாப்பிட்றேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, நல்லா இருந்ததான்னு கேட்டாரு. ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஹீரோயினா பண்றீங்க ஃபர்ஸ்ட் லீடு ஒரு ஹீரோயினாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது என்ன மாதிரியான ஜானராக இருக்கணும்? ஏன்னா சீரியலில் நிறைய இப்போ வந்து பார்த்துட்டோம், எல்லாமே ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், எல்லாமே. ஆனால் இருந்தாலும் அதுலேருந்து ஏதாவது புது டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். இப்போ ஃபீமேல் லீட் வச்சுருக்க சீரியல்ஸும் நிறைய வந்துருச்சு. இப்போ ஃபீமேல் ஓரியன்டான சீரியல்ஸும் வந்துருச்சு. அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை லவ்வு ஃபேமிலி ட்ராமா அந்த மாதிரி யோசிச்சு நீங்கள் லீடாக பண்ணணும்னா அது எது செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறேன். பர்ஃபார்மன்ஸ் தான் பேசலாம், இங்கே பேசலாம், கண்ணிலேயே பேசலாம். ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக கண்ணில் எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பர்சனுக்கு புரியல பெரிய விஷயம், அதுதான் வேணும். நீ டெலிவர் பண்ணிட்டனா நீ ஆர்டிஸ்ட் வேற லெவல் போ. கமல் சார் அவர் அப்படிதான் பண்ணுவார். சம ஐடியா, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதை கேட்கும் போது இப்போது நிறைய படங்கள் தொடர்ந்து வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு ஆர்டிஸ்டாகவும் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸாகவுமே வந்து ஒரு சில பேர் அது ஒத்துக்கிறாங்க, ஓகே ஓடிடி வந்து இந்த டைமுக்கு அது கரெக்டு அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேர் இல்லைப்பா தேட்டர் தான்ப்பா படம்னாலே, படம்னாலே அங்கே தான் பார்த்தேன், ஒரு செலப்ரேஷன் இருக்கும், ஃபேன்ஸ் ஒரு க்ரௌடாக வந்து ஒரு மாதிரி பயங்கர ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஒரு ஆர்டிஸ்டாகவும் சரி ஒரு காமன் ஆடியன்ஸாகவும் சரி? ஆர்டிஸ்டா அப்படின்னு பார்த்தா லைக் எனக்கு ரெண்டு சைட்லேயுமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓடிடிலையும் நாம் பண்ணலாம், படத்துலேயும் நாம் பண்ணலாம், லைக் ஐ ஹாவ் ஆப்ஷன்ஸ். ஸோ தியேட்டர் ஆல் டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் மீ, ஸோ ஐ கேன் கோ. வேற என்ன கேட்டிங்க? காமன் ஆடியன்ஸா? ஆடியன்ஸ் ஆனால் படம்ன்றப்போ தியேட்டரில் போய் பார்ப்பாங்க இல்லையா. ஓடிடின்றப்போ பேசிக்காக ஒரு விஷயம் இருக்கும், லைக் ஃபார் சே வென் யூ கோ ஃபார் கெட் டுகெதர் பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது போகும்போது. சண்டே அப்படின்னா வெளியில் போயிட்டு ஃபார் சே ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக நான் பேசுகிறேன், வெளியில் போகும்போது ரொம்ப லைக் ஹைப் ஆகிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே ஃபார் சே விஜய் சார் நினச்சா வந்துட்டு படம் பார்க்க முடியாது இல்லையா, ப்ரீமியர் ஷோ மட்டும்தானே வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கெல்லாம் ஓடிடி அந்த வீட்டில் ஹோம் தியேட்டர் வச்சு பார்க்கறது அது அந்த மாதிரி அதுதான் யோசிப்பேன் நான். அது அந்த கம்ஃபர்ட் லெவலுக்கும் மேலே போகும்போது அது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாட்டி கூட்டத்தில் மாட்டிருக்கீங்களா, எப்போ தயவுச்சு விட்டுருங்க நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு? இல்லை நான் வந்து அழகாக எஸ்கேப் போய் வந்துடுவேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாரும் அப்படி நவருங்க, சாதாரண உள்ள பூந்து போடிடுறது. இல்லை நான் பூந்து பூந்து வந்து அதுதான் சொல்கிறேன். நானும் எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க, எங்க அவங்க மண்டாங்க, எங்க மண்டை இப்போ தான் தெரிஞ்சு, எங்க காணும் அழகாக அவங்க காரில் ஏறிட்டாங்க அப்படின்னு. அதான் லாக் ஆனதெல்லாம் இல்லை லாக்னு, அதுதான் லைக் ஆஸ் அ கேர்ள் ஐ கேன் டூ எனி திங்.
ஸோ அதனால அங்கே பிரச்சனை ஆச்சுன்னா கூட எனக்கு அது தாண்டி வர முடியும், அதனால பிரச்சனை இல்லை. டூ இட். பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நல்ல விஷயம். இப்போ ஒரு மாதிரி பாசிட்டிவாகவும் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. பயங்கர ஹாப்பியாக இருக்குது உங்ககிட்ட ஒரு நல்ல நாளில் பேசினது. அடுத்தடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கீங்க? அடுத்தடுத்து பேசிகிட்டு இருக்காங்க, பட் ஆனால் அது ஃபைனலைஸ் ஆனால் தானே அப்படி. இதில் இல்லை, ஒரு சிலதெல்லாம் ஃபைனல் என்ன சொல்கிறது, சிக்னேச்சர்லாம் போட்டுட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் இல்லை இல்லை, எல்லாம் பேச்சுவார்த்தையில் தான் போயிட்டுருக்கு. சூப்பர். ஸோ அது அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீரியல் ஆடியன்ஸ்லேருந்து தாண்டி நான் ஃபிலிம்க்கு போகிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் பி ஃபிட் எனஃப். கண்டிப்பாக. ஸோ அதனால் ஐம் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தட், டேக்கிங் அ பிரேக் அண்ட் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தட். இதுக்கு மேலேயும் சேஞ்ச் ஓவரா டோன் அப்படி, இதுக்கு மேலேயும் கலரா டோனிங்னா பாடி ஃபிட்னஸ் டோனிங்கை மெயின் பண்ணேன். பிகாஸ் வெயிட் கூடணும்னு இல்லை, வெயிட் குறைக்கணும்னு இல்லை, கரெக்டாக இருக்கேன். ஸோ வந்துட்டு டோன் அப் மட்டும் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறமா நம்ம பிக் ஸ்க்ரீனுக்கு போகணும்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்றது தெரியும் இல்லையா? ஸோ அதுதான் அண்டர் ப்ராசஸ், அது நான் பண்ணிட்டு அப்புறம் ஃபோட்டோஷூட் பண்ணிட்டு இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டேன். தே வில் ஹேவ் அ சேஞ்ச். வேற என்னென்னலாம் இருக்குங்க, என்னென்ன சொல்றீங்க, டோனுன்றீங்க, இன்ஜெக்ஷன் போட்டா கலர் வந்துருன்றீங்க, புதுசு புதுசா இருக்குங்க. எங்களுக்குலாம் கேட்கும் போது சீரியஸா, எங்க ஆயாலாம் இன்னும் ஃபேரல் லெவலி பூசிட்டு இருக்கு கலர் ஐருவன்ட்டு, அதெல்லாம் நடக்காதுன்னு அதுக்கிட்ட ஆயாலும் சொல்லிட்டாலே கேட்க மாட்டேங்குது. அதெல்லாம் சொல்ற, அதெல்லாம் சொன்னீங்கன்னா போய் சொல்லணும், ஊசி போட்டாவே கலர் ஆயிடுவாங்க, எதுக்கு பயப்படுறேன்னு. ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருக்கீங்க, வேற ஏதாவது இருக்கு இந்த மாதிரி? நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், என்னோட நாலேஜ் நான் பகிர்ந்துக்கிறேன். அதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சத்தியமா எனக்கு தெரியாது இன்ஜெக்ஷன் அப்படியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி வேற ஏதாவது எனக்கு தெரியல, அதனால சொல்றேன் இந்த விஷயம்லாம் இருக்கு. என்ன சொல்றது, இப்ப உங்களுக்கு முடி நல்லா தானே இருக்கு, முடியும் வளர்த்துக்கலாம். அப்படியா, முடி நல்லா தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? இல்லைங்க, முடி நல்லா இருக்கு அது ஓகே, இங்கே வளரவே மாட்டேங்குது. நான்லாம் வந்து தடவாத எண்ணெய் கிடையாது, இந்த எண்ணெய் தடவை மூணே மாசத்துல வளர்ந்துடும் வாங்க, மூணு வருஷம் ஆச்சு இன்னும் வளரல. அந்த மாதிரி சொல்றேன், அது மாதிரி ஏதாவது இருந்தா என்ன, நான் எல்லாமே நேச்சுரலா தான் பண்ணுவேன். அப்படிங்களா, எங்கங்க நேச்சுரலாகவும் வளரல, எது பண்ணாலும் வரல. என் கஷ்டம் எனக்கு. ஏன்னா அது என்ன பண்ணுறாங்கன்னா, வந்தவனே தம்பி நீ வந்து ஒரு 19 பையனாக பண்ணிக்கோடி, எனக்கு 24 ஆகுங்க. இல்லை மீசை வளரல போய் 24 ஏன்னா எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு ஆடிஷனுக்குலாம் போனால் அதனால சொன்னேன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் நம்மளும் கேட்டு நம்மளும் ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கி போட்டுக்கலாமே அப்படி. கரெக்டு தானே? பசங்க ரிலேட்டடா இருக்கனால எனக்கு பெருசா தெரியல. பியர்ட் ஆயில் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? நான் தான் சொல்லிட்டேனேங்க, எல்லாமே தெரிஞ்சு பண்ணியாச்சு. யானை முடிய மூஞ்சில ஒரு ஆப்பளவர் தேய்ச்சா முடி புசு புசுன்னு வளரணும்னாங்க. நான் 3 கர 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 கரன்னு தேய்க்கிறேன், ஒரு முடி கூட வளரல, வளர்ந்ததும் கொட்டி போயிருச்சு. கேஸ்டர் ஆயில் போட்டாச்சா? ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில் எல்லாம் இன்ஜினுக்கு மட்டும்தான், வேற எதுக்கும் யூஸ் பண்றது இல்லை. சரி விடுங்க, என் கஷ்டம் எனக்கு. இந்த மாதிரி ஜாலியாக இருந்துச்சுங்க உங்க கூட பேசுனது. வேற அளவு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நார்மலாக பேசுகிற மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுத்த மாதிரி இல்லை. அப்படியா, தேவையா இந்த பல்பு? பரவாயில்ல, ஓகே. இதே மாதிரி சூப்பராக உங்க நம்ம அந்த மாதிரி இயல்பாக பேசி நம்ம நார்மலாக பேசிட்டு இருந்தா தானே ஒரு இன்டர்வியூ மாதிரி மக்கள் பார்க்காம, ஓகே ஒரு ஜென்ரல் காஃபி வித் திவி அந்த மாதிரி வர்ற மாதிரி காஃபி வித் அந்த மாதிரி இருக்கா? ஜென்ரல் நார்மல் டாக். எஸ் புடிச்சிடுவோமா? பாய் நெக்ஸ்ட் டோரா இருக்கணும்ல. இருக்கா? அப்பதானே அந்த ஒரு கனெக்ட் வரும், அப்பதானே ஆடியன்ஸ் உங்களோட ஷோவை கண்டினியூஸா பார்ப்பாங்க. சோ அண்ட் சோ பர்சன் வந்தா, ஹே இவன் வந்தா வந்துட்டு நார்மலா இருக்கும்பா, ஒரு இன்டர்வியூ மாதிரியே இருக்காது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்கல்ல. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும், ஜெயிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி உங்க லைஃப்ல இப்ப எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் பெரிய இடத்துல. இப்ப சொன்னீங்க ஏதோ ஒன்று டோன் கீனு, நீங்க அதெல்லாம் பண்ணி இன்னும் உங்களை இன்னும் பயங்கர பொம்மை மாதிரி பார்க்கணுன்றது என்னோட ஆசை. கண்டிப்பா மக்களுக்கும் அதே ஆசை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஹாய், ஹலோ. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.